தற்போதைய அண்மை செய்தி, கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட உள்ள இலாக்கா குறித்த உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இது பற்றின அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட உள்ள இலாக்கா குறித்த உத்தேச பட்டியல் வெளியாகியிருப்பதாக அண்மை தரவுகள் கூறுகின்றன. பாஜக வழங்க இருக்கக்கூடிய இலாக்கா குறித்த உத்தேச பட்டியல் குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட உள்ள இலாக்கா குறித்த உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகியிருப்பதாக அண்மை செய்தி. இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த உத்தேச பட்டியல் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவிடலாம்? பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் 293. இதுல தெலுங்கு தேசம் கட்சி 17 இடங்களிலும், அதே போல பீகார் மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்களிலும், மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த ஏக்நாத் சிந்தே தலைமையிலான சிந்தே அணி 7 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மூன்று கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது பாஜகவிற்கு ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்றால் தங்களுக்கு மத்திய அமைச்சரவையில சில முக்கியமான பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கடந்த 2 நாட்களாகவே பாஜகவுடைய தலைமையோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் தொடங்கி நிதித்துறை அமைச்சகம், விவசாயத்துறை அமைச்சகம், இப்படியான பல்வேறு முக்கியமான பதவிகளை குறிப்பிட்ட சில கட்சிகள், மிக முக்கியமாக ஆந்திர மாநிலத்தின் தெலுங்கு தேசம் கட்சி, பீகார் மாநிலத்தின் ஐக்கிய ஜனதா தளம், மகாராஷ்டிர மாநிலத்தின் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா, இப்படியான கட்சிகள் கோரிக்கைகளாக முன்வைத்து வந்தன. இந்த நிலையில்தான் முக்கியமாக அமைச்சகங்களை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி திட்டவட்டமாக எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதே நேரத்துல வேறு வகையான கூட்டணி கட்சிகளுக்கு சில விஷயங்களை செய்து தரப்படும், மிக முக்கியமாக மற்ற இதர இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகளுக்கான இலாக்காக்கள் குறித்த விவரங்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில கிட்ட 17 மக்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் மற்றும் மத்திய எஃகுத்துறை அமைச்சகம் உள்ளிட்ட 2 அமைச்சகங்களை ஒதுக்கீடு செய்வதாக பாஜக முடிவு செய்திருக்கிறது. இவை தவிர 3 MOAக்கள் வழங்கப்படும், அதாவது மத்திய இணை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என்ற முடிவை பாஜக எடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பீகார் மாநிலத்திலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம், நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்துடைய கட்சிக்கு ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் உள்ளிட்டவற்றை வழங்க பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 3வது முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிர மாநிலத்துல ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு கனரக தொழில்துறை அமைச்சகத்தை வழங்க இருப்பதாக பாஜக முடிவு செய்திருப்பது, இது அனைத்துமே முக்கியமான அமைச்சகங்களுடைய துறைகள். இவை தவிர இணை அமைச்சர்கள் பொறுப்பு என்பது கூடுதலாக வழங்கப்படும் என்ற ஒரு முடிவையும் பாஜக எடுத்திருக்கிறது. ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடுவோடு பியூஷ் கோயலும், அதே போல நிதிஷ்குமாரோடு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சிந்தேவோடு முக்கிய துறை அமைச்சர்கள், இப்படியான பலரும் பல கட்ட ஆலோசனைகள், பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியமான இலாக்காக்களை தவிர இதர சில இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்து பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படாத இலாக்குகள், இதை ஒவ்வொரு கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு விட்டதா என்ற அடிப்படையில் இந்த தகவல்கள் கிடைக்கப்படவில்லை. மாறாக பாஜக ஒரு கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது உங்களுக்கு இந்தந்த இலாக்குகளை எல்லாம் கொடுக்கிறோம் என்று கொடுக்கப்பட்டதன் அடிப்படையிலே தெலுங்கு தேசம், அதே போல ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா, நிதிஷ்குமார் தலைமையிலான ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இந்த குறிப்பிட்ட துறைகளை ஒதுக்குவதாக பாஜக உறுதியளித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக ஒதுக்கப்பட உள்ள உத்தேச பட்டியல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்.